ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நேற்று சமூக வலைதளங்கள் முழுவதுமே ஒரு வீடியோவானது ரொம்ப வேகமா பரப்பப்பட்டுச்சு. அது என்ன வீடியோன்னு நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. சூரத் பகுதியில் ஒரு அடுக்குமாடு குடியிருப்பில் முதல் தளத்திலிருந்து ஒரு தொலைக்காட்சி பெட்டியானது கீழே தூக்கி போடப்படுது. அந்த டிவியை கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. அந்த டிவியை சுற்றி இருப்பவர்கள் கீழே இருந்தவர்கள் தொடர்ந்து மேலே ஏறி காலில் மிதித்து இன்னுமே அந்த டிவியை சேதப்படுத்துகிறாங்க. இதை ஒருவர் வீடியோ காட்சியாக பதிவு பண்ணுறாரு தன்னுடைய செல்ஃபோனில். அது சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது, அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. எதனால் இது ஷேர் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீன பொருட்களை இந்தியர்கள் புறக்கணிக்கிறோம், சீன பொருட்கள் இனிமேல் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்ற ஒரு ரீதியில் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் மூலமாகத்தான் இந்த வீடியோ வந்து பரப்பப்பட்டுச்சு. இது தொடர்பாக மேற்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போய் நகர்ந்திருக்கிறாங்க அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு. அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 500க்கும் மேற்பட்ட சீன பொருட்களுடைய பட்டியலை தயார் செய்திருக்கிறோம். இந்த ஒட்டுமொத்தமான 500க்கும் மேற்பட்ட பொருட்களை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு பட்டியலையே வெளியிட்டிருக்கிறாங்க. இவை அனைத்திற்குமே என்ன முழுமுதற் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் எல்லையில் நடைபெற்ற அந்த மோதல் தான். அந்த மோதலில் இந்திய வீரர்கள் 20 பேர் வீரமரணம் அடைஞ்சாங்க. இதனுடைய தாக்கமாகத்தான் தற்போது அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு இந்த முடிவை அறிவிச்சிருக்கிறாங்க. மிக முக்கியமாக அவங்க என்ன மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யக்கூடிய காலணி பொருட்கள், பில்டர் ஹார்ட்வேர் பொருட்கள், ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸு, துணிகள், ஜவுளி பொருட்கள் மற்றும் ஆடை போன்ற துறைகளிலிருந்து என்ன மாதிரியான பொருட்கள்லாம் சீனாவிலேருந்து வருதோ அந்த பொருட்கள், சமையலறை பொருட்கள், இவைகள் அனைத்தையும் நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த லிஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் அந்த அகில இந்திய வர்த்தகர்கள் சங்க தலைவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக வருகின்ற டிசம்பர் 2021க்குள்ள சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படக்கூடிய 13 பில்லியன் டாலர், அதாவது கிட்டத்தட்ட 100,000 கோடி அளவிலான பொருட்களை வந்து நாங்கள் இறக்குமதி செய்து தடுத்துருவோம். இதன் மூலமாக சீனாவிற்கு கிட்டத்தட்ட பெரிய இழப்பு ஏற்படும் அப்படின்னா இந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் பிரவீன் கண்டேல்வால் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறார். மேலும் இது தொடர்பாக நாங்கள் மத்திய அரசு கிட்ட பல விதமான விஷயங்களை கலந்தாலோசனை பண்ணிட்டு வரோம். அதில் மிக முக்கியமாக 2 விஷயங்களை வெளியிட்டிருக்கிறாரு பிரவீன் கண்டேல்வால். அதில் முதல் மிக முக்கியமான விஷயம், சீன நிறுவனத்தினால் அமைக்கப்பட்டு வரக்கூடிய டெல்லி மீரட் பிராந்திய வர்த்தக போக்குவரத்து திட்டம் அப்படிங்கிறத தொடரலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இந்தியாவுடைய மத்திய அரசு கலந்தாலோசனை பண்ணணும். இரண்டாவதாக, எஸ்டிஎஃப்சி வங்கியில் பீப்புள் பேங்க் ஆஃப் சைனாவினுடைய 1.01% பங்குகள் இருக்குது, அந்த பங்குகளை தொடரலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் நம்ம முடிவெடுக்கக்கூடிய தருணம் வந்துருச்சு அப்படின்னு சீனா சம்பந்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் பற்றி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க இந்த அகில இந்திய வர்த்தகர்கள் சங்க கூட்டமைப்பு. மேலும் இந்தியாவில் நாம் பட்டியலிட்டிருக்கக்கூடிய இந்த 500 சீன பொருட்களை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த 500 பொருட்களில் மிகப்பெரிய தொழில்நுட்ப வசதிகள் தேவைப்படுவது கிடையாது. அவங்கள்டருந்து வரலைன்னா நம்மளால் செய்யவே முடியாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் அந்த 500 பொருட்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யலாம், அது ஒரு பெரிய கம்பசூத்திரம் கிடையாது அப்படிங்கிறது போல தான் இந்த தலைவர் சொல்லியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் மேலும் என்ன கருத்துக்களை சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நட்சத்திர பிரபலங்கள் அதாவது திரை நடிகர்கள் அனைவரும் சீன பொருட்களை புறக்கணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டில் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தில் ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மிக குறிப்பாக அவர் யாரோடைய பேரெல்லாம் சொல்லியிருந்தார் அப்படின்னா, தீபிகா படுகோனே, அமீர்கான், ரன்பீர் சிங், விராட் கோலி போன்ற மிக முக்கியமான இந்திய நட்சத்திரங்கள் அனைவரும் சீன பொருட்களுக்கு தடை கோரணும், சீன பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு முழக்கத்தில் எங்களோடு கைகோர்த்து செயல்படணும், இந்திய மக்களினுடைய உணர்வுகளுக்கு இவர்களும் முன்வந்து குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது போல தான் இவர் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறார். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்தியா சீனா எல்லையில் இந்திய வீரர்கள் பல பேர் சீனாவினுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஆயுதம் தாங்கிய ஒரு போராட்டத்தை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, தங்களுடைய உயிரையும் துச்சம் எடுத்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் சீனாவிலிருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு அல்லது சீனாவுடைய பிராண்டுகளுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நட்சத்திர அந்தஸ்து பட நடிகர்கள், மிகப்பெரிய துறையில் இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறதையும் முழுமையாக மறுதளிக்கணும், முழுமையாக நிறுத்தணும்.
சீனா பொருட்களுக்கு எதிரான பிரச்சாரத்தில் எங்களோடும் இந்திய மக்களோடும் கைகோர்த்து நிற்கணும் அப்படின்னு அவர் தன்னுடைய கருத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. மேலும் அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு அப்படிங்கிற இந்த அமைப்பானது இந்தியா முழுக்க 7 கோடி வர்த்தகர்களையும் 40,000-க்கும் மேற்பட்ட சங்கங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருக்கிறது. இவர்கள் June 10 அன்று சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யக்கூடிய 3,000 பொருட்களை பட்டியல் தயார் செய்திருக்கிறாங்க. அதில் இப்போ ஒரு 500 பொருட்களை புறக்கணிப்பதா சொல்லியிருக்கிறாங்க. புதன்கிழமை இது குறித்து இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அந்த கருத்தை அவர் பதிவிடும்போது இது ஏற்கனவே முன்பே திட்டமிடப்பட்ட ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. இது போன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்துச்சு அப்படின்னா இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இருக்கக்கூடிய உறவுநிலை அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சியை நோக்கி ஒரு உறவுநிலை இருக்காது அப்படிங்கிற ஒரு விமர்சன பார்வையும் முன்வச்சிருந்தார். இதை சீன அரசாங்கத்திடமும் தெரிவிச்சிருந்தார். சீன அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் ஒற்றுமையோடு இதை கொண்டு போகலை, பேச்சுவார்த்தையில் முடிக்கலை அப்படின்னா இது சரியான ஒரு போக்கில் பயணிக்காது அப்படிங்கிறது போல தான் தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தார் ஜெய்சங்கர் அவர்கள். ஏற்கனவே இதை குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது ஒரு சரியான நடவடிக்கை கிடையாது, சீனா அரசு இப்படி செய்திருக்க கூடாது அப்படிங்கிற கருத்தையும், கூடுதலாக இந்திய இராணுவ வீரர்களுடைய தியாகம் அப்படிங்கிறது வீண் போகாது அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். இதை குறித்து பேசுவதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சிகளை கூட்டி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை 19 நடத்த இருப்பதாகவும் தெரிவிச்சிருந்தார் திரு நரேந்திர மோடி அவர்கள். ஸோ நேற்று வெளியிடப்பட்ட அந்த வீடியோ, அதாவது சூரத்தில் ஒரு தொலைக்காட்சியை பெட்டியை போட்டு உடைக்கக்கூடிய வீடியோ அப்படிங்கிறத ரொம்ப வைரலாச்சு நம்ம சொல்லியிருந்தோம். எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டிவியை போட்டு நீங்கள் உடைக்கிறீங்க, அந்த டிவியை நீங்கள் படம் பிடிக்கிற செல்ஃபோனே வந்து சைனாலேருந்து வந்த செல்ஃபோன் தானே அப்படின்னு விமர்சனம் பார்வையும் முன்வைக்கிறாங்க. ஸோ இது போன்ற பலவிதமான விஷயங்களை மத்திய அரசு ரொம்ப கவனிச்சுட்டு வராங்க. மத்திய அரசு இது போன்ற நடவடிக்கைகளை எப்படி பார்க்க போகிறாங்க? சீனாவிலிருந்து முழுமையாக இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களினுடைய விஷயங்களை தடுத்து நிறுத்த போகிறாங்களா? எந்த பிரதமரும் செய்யாதவர்களுக்கு கடந்த 6 ஆண்டுகளாக சீன பிரதமரை 18 முறைக்கு மேலே சந்தித்தவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஸோ இந்தியாவிற்கும் சீனாவிற்குமான உறவு அப்படிங்கிறது இத்தனை நின்றுவிடப் போகிறதா, அல்லது மேற்கொண்டு எப்படி இந்தியா இதை எடுத்து செல்லப் போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் நம்ம பார்க்கணும். நன்றி. மற்றொரு செய்தியில் மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். வணக்கம்.